மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவை தெற்கு தொகுதியில் மசால் லேஅவுட் பகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் இருக்காங்க. ஆனா அங்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கால்வாய் குளத்திலிருந்து சங்கனூர் பள்ளத்துக்கு போக வேண்டியது, அது வந்து ஆக்கிரமிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முழுமையா அதை தூர்வாரவே முடியல. மாநகராட்சி அதற்கான தனி திட்டமிடல் பண்ணியிருக்காங்க, ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் அதை முறையாக தூர்வாரி அந்த பகுதி மக்களுக்கு அந்த இடத்தை வந்து சுற்றுப்புறமாக சுகாதாரத்தை பேணக்கூடிய அளவுக்கு மாற்றி தரும்படி தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள், ஒரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டது, அந்த கால்வாயை தூர்வாரப்பட முடியுமா என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே மாநகராட்சி மூலமாக அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற சங்கடம் என்னவென்று சொன்னால், அது ஓரத்திலே மக்கள் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு வேறு இடம் தந்துதான் அவர்களை அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அந்த இடங்களை அவர்களுக்கு உருவாக்கி தந்துவிட்டு தான் அந்த பணியை செய்ய முடியும். இல்லை என்றால் நீங்களே கூட நாளை காலையில் அதை காலி பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு போராட்டம் பண்ணாலும் பண்ணுவீங்க. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கோயம்புத்தூரில் சுத்தமாக ரோடெல்லாம் சரியில்லைன்னு. மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேட்டி பார்த்தேன் நான். மாண்புமிகு பொறுப்பு நம்முடைய அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது முதலமைச்சரிடம் சொன்னார் கோயம்புத்தூருக்காக தர வேண்டும் என்று. இப்போது 72 கோடி அதற்காக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் 130 கோடி விரைவில் அடுத்த மாதத்திற்குள்ளாக 200 கோடி ரூபாய் அளவில் கோவையில் இருக்கிற அத்தனை சாலைகளையும் புதுப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த தூர்வாருகிறது எல்லா நகரங்களிலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. எல்லா நகரங்களிலும், பெரிய நகரங்களிலே கழிவுநீர் அந்த ஓடையிலே கொடுக்குற அந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போது அங்காங்கு பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி அந்த நீரை அதில் கொண்டு சென்று அதை எஸ்டிபி மூலமாக சுத்தம் செய்து மீண்டும் அதை தருகிற பணியையும் ஒவ்வொரு நகரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு சொன்ன கருத்தை அதை கண்டு கவனித்து ஆணையரோடு கலந்து பேசி விரைவாக செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம்.